வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் தி ஓப்பன் விண்டோ, ரிட்டன் பை H.H.Munro, ஆல்சோ நோன் அஸ் சக்கி. நார்மலாக நம்ம வீட்டில எல்லாம் ஒரு சேட்டக்கார குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைய சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதே குழந்தை அதே சேட்ட புத்தியோடு வளர்ந்து அது கூட இன்டெலிஜென்ஸும் பயங்கரமாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய நம்மளால் சமாளிக்க முடியுமா? முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வால் இந்த ஸ்டோரியில் இருக்குது. அந்த குழந்தை என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டோரி எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு வில்லேஜ் சைடு, நல்ல அமைதியாக இருக்கும், அங்கே போனால் நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதையோட ஹீரோ ஃப்ராம்டன் நெட்டல் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு. வில்லேஜில் ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்குது, அங்கே வந்திருக்காரு. இவருக்கு அந்த வீட்டில் யாரையுமே தெரியாது. இவருக்கு ஒரு நர்வ் ப்ராப்ளம் இருக்குது, அதனால டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் உங்களோட அந்த நர்வ் ப்ராப்ளம்லாம் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மிஸ்டர் நட்டலோட சிஸ்டர் அவங்க இந்த வில்லேஜில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ரெக்டரியில், அதாவது சர்ச் ரிலேட்டடான பர்சன்ஸ்லாம் தங்கிறதுக்காக ஒரு பில்டிங் இருக்கும், அங்கே இவங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க, ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வில்லேஜுக்கு போப்பா, அங்கே எனக்கு கொஞ்சம் பேரை தெரியும், அவங்க எல்லாத்துக்குமே நான் லெட்டர் எழுதி கொடுக்குறேன் உன்னை இன்ட்ரோ பண்ணுறதுக்காக, என்னோடய தம்பி தான், கொஞ்ச நாளைக்கு இந்த வில்லேஜில் அவன் ஸ்டே பண்ணியிருக்கட்டும், அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது, அதனால் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச நைஸ் பீப்புள் எல்லாருக்கிட்டையுமே லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறேன், இந்த லெட்டரை கொண்டு போய் காட்டினீங்க அப்படின்னா அங்கே உங்களை தங்க வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு யாருனே தெரியாத வீட்டுக்கு மிஸ்டர் நட்டல் வந்து நிற்கிறாரு. இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே கதையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஒரு டோர் இருக்குது, ஓப்பன் பண்ணவுடனே மிஸ்டர் நட்டல் நிற்கிறாரு. அவங்கக்கிட்ட பேசுகிறது ஒரு பொண்ணு, 15 வயசு ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க, என்னோடய ஆண்ட் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, அது வரைக்கும் நான் தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கணும், என்ன தான் உங்களை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் ஃப்ராம்டன் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறது, இந்த இதான் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவரை பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் நடுங்கிறாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காரு அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியுது. அந்த லெட்டரை படிச்சுட்டு இவங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா உங்களை பற்றி இதில் எழுதியிருக்காங்க, நல்லாவே எழுதியிருக்காங்க, நீங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டீங்க, எப்போயுமே நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க, யார்கிட்டையுமே பேச மாட்டீங்கங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கிறப்பே மிஸ்டர் நட்டல் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம பார்க்க வந்திருக்கோமே மிஸ்ஸஸ் சாப்பிள்டன், அவங்க நல்லவங்களாக இருப்பாங்களா? நல்ல அவங்களுக்கு மட்டும்தான் அக்கா இன்ட்ரோ கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, நைஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் இன்ட்ரோ கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்களை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கிறப்போ கரெக்டாக அந்த பொண்ணை க்வெஸ்சன் பண்ணுறாங்க, உங்களுக்கு வேறு யாராச்சும் இங்கே தெரியுமா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை இல்லை எனக்கு யாரையுமே தெரியாது, என்னோடய அக்கா தான் இங்கே ரெக்டரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் ஏண்டா இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வருத்தத்தோடு தான் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ என்னோடய ஆண்ட்டை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு அவங்களோட நேமும் அட்ரெஸும் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது, அவங்க மேரீடா விடோவா எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் வந்து அந்த வீட்டை பார்த்தோன்னே கெஸ் பண்ணுறாரு, கண்டிப்பாக இங்கே ஆண்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ரூம் இதில் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியுது அவருக்கு. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அது நடந்து 3 வருஷம் ஆச்சுங்க, உங்கள் அக்கா வந்தப்போ தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி தானே இருந்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராஜடி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியுதா இந்த அக்டோபர் வெயிலில் எதுக்கு இந்த ஜன்னலை இந்த கதவை திறந்து வச்சுருக்காங்க, இந்த ஃப்ரெஞ்சு விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லையே எனக்கு எதுவும் தெரியாது, அந்த ட்ராஜடிக்கும் இந்த விண்டோக்கும் எதுவும் ரிலேஷன் இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாளில் தான் மிஸ்ஸஸ் ஆப்பிள்டனோட ஹஸ்பண்டும் அவங்களோட 2 பிரதர்ஸும் ஹண்டிங்காக வெளியே போனாங்க, போனவங்க திரும்பியே வரலைங்க. அவங்க வேட்டையாடுறதுக்கு இந்த மார்ஷ்லேண்ட் சதுப்பு நிலத்தில் அதுக்கு போனவங்க ஒரு பாகில் ஒரு புதக்குழி மண் இருக்குள்ள புதஞ்சிக்கிட்டே போவாங்கள்ல, அந்த மண்ணுக்குள்ளே மாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவங்க கூடவே ஒரு நாயும் போச்சு, அதுவும் காணாமல் போயிடுச்சு. இதில் முக்கியமான இன்னும் வருத்தமான பார்ட் என்ன தெரியுமா, அவங்களோட பாடி கூட கிடைக்கலங்க. அதுலேருந்து மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க என்னோடய ஆண்ட்டுக்கு, அதுலேருந்து
தாங்காத சோகம். அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னோடய ஆண்ட் அவங்க திரும்பி வந்துடுவாங்க, அவங்க இறந்து போகலை, என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இந்த விண்டோவை திறந்தே வச்சுருப்பாங்க. ஈவினிங் ஆகிற வரைக்கும், நைட் ஆகிற வரைக்குமே அந்த டோர் ஓப்பன்லேயே தான் இருக்கும். அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயெல்லாம் கூட ரெடியாக வச்சுருப்பாங்க. அதுலேயும் பர்ஃபெக்டாக சொல்லுவாங்கங்க எப்படி போனாங்க அப்படிங்கிறத. இப்போ வரைக்கும் அவங்க ஹஸ்பண்டும் பிரதர்ஸும் அந்த ஸ்னைப்பர்ஸ் வச்சுருப்பாங்க, துப்பாக்கி வச்சுருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு ஒயிட் கலர் கோட், ரெயின் கோட் வச்சுருப்பாரு. ஆண்டோட யங்கஸ்ட் பிரதர், சின்ன தம்பி என்ன பண்ணுவான் அப்படின்னா, பிரெட்டி ஒய் டு யூ பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க. இந்த பாட்டை பாடினா மிஸ்ஸஸ் ஆப்பிள்டனுக்கு பிடிக்காது, வேணும்னே கிண்டல் பண்ணுறதுக்குன்னே அவர் உள்ளே வர்றப்பெல்லாம் இந்த மாதிரி பாட்டை பாடிட்டு தான் வருவார். இதை எல்லாத்தையுமே அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கா. இவருக்கு ஒரு மாதிரியாக இதெல்லாம் எதுக்குடா நமக்கு சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணுறாங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது எவ்வளோ அமைதியாக இருக்குது, இந்த மாதிரி லேட் ஈவினிங்ஸில் எனக்கு என்னெல்லாம் தோணும் தெரியுங்களா, திடீர்னு பார்த்தா அவங்க எப்படி போனாங்களோ அதே மாதிரியே வர்ற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு பயம் வருது, இவருக்கு ஆல்ரெடி நர்வ் ப்ராப்ளம், எந்த ஒரு வயலன்ஸும் எந்த ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் இங்கே வந்திருக்காரு. ஆனால் இங்கே வந்து இந்த பொண்ணு பேய் கதை சொல்லிகிட்ருக்கு. அவர் பயந்துட்டுருக்காரு, திடீர்னு மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன் உள்ளே வராங்க. அவங்க ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக அப்படியே எனர்ஜியோடு உள்ளே வந்துட்டு, சாரி மிஸ்டர் ஃபேம்டன், எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வீர உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, ஆ பரவாயில்ல நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. மிஸ்டர் நட்டில் பேசிகிட்டு இருந்தாலும் மிஸ்ஸஸ் ஆப்பிள்டனோட கண்ணு ஃபுல்லாகவே அந்த ஃப்ரெஞ்சு விண்டோவில் தான் இருக்குது. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டும் பிரதர்ஸும் வேட்டைக்கு போயிருக்காங்க, திருப்பி வர்றப்போ இந்த வழியில் தான் வருவாங்க. ஏன்னா நேர்வழியில் வந்தாங்க, ஃப்ரண்ட் கேட்டில் வந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாக சகதியாயிரும், கார்பெட் ஃபுல்லாக சகதியாயிரும். அதனால பின்னாடி வழியாக இந்த வழியில் தான் வருவாங்க, இந்த லான்லேருந்து டைரெக்டாக உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மிஸ்டர் நட்டலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆல்ரெடி இவருக்கே நர்வ் ப்ராப்ளம், கிட்டத்தட்ட பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவர் ஒரு லேடியை பார்க்குறாரு, அவங்க ஆல்ரெடி பைத்திய மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்து இவருக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. ஏண்டா இங்கே வந்தோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. உடனே இவர் சொல்லிடுறாரு, லெட்டர் எடுத்து சொல்கிறாரு, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வயலன்ஸ் இருக்கிற இடத்துலையும் மென்டலாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற இடத்துலையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் இங்கே வந்திருக்கேன். அதுவும் சாப்பாட்டில் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மிஸ்டர் நட்டல் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன் அங்கே அந்த கதவையை தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் ரெண்டு பிரதர்ஸும் வருவாங்களா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. சரின்னு இவர் சொல்லி முடிச்சிட்ருக்காரு. திடீர்னு பார்த்தா, நோ நோ என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சைடு ஒரு வழியாக வந்துட்டாங்கப்பா அப்படின்னு ரொம்ப ஹை எனர்ஜியில் மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா தூரத்தில் மூணு உருவம் வருது, அதே அந்த கோட் போட்டுட்டு ஸ்னைப்பர்ஸ் துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு கூடவே ஒரு டயர்டான ஒரு நாயும் அவங்க கூட வந்துட்டுருக்குது. அந்த மூணு உருவமும் சத்தமே இல்லாமல் அப்படியே தூரத்துலேருந்து பக்கமாக நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு அப்படியே நர்வ்ஸ் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்குது, அப்படியே பதட்டமாகறாரு, கையில் காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது. கிட்ட வந்தவொடனே அந்த எங்கர் பிரதர் பிரெட்டி அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு தான், தலையை தெரித்து வெளியில் ஓடு, ஹாலில் அவர் வச்சுருந்த தொப்பி வாக்கிங் ஸ்டிக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தெரித்து ஓடுறாரு. கேட்டுக்கு வெளியே ஓடுறப்போ முன்னாடி சைக்கிளில் ஒருத்தர் வந்துட்டுருக்காரு, கிட்ட போயிடுறாங்க இடிச்சுக்கிற அளவுக்கு. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ல எஸ்கேப் ஆகி அவர் படைக்கு தலை தெரித்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இங்கே மூணு பேர் உள்ளே வர்றாங்க, அந்த ஹண்டிங்கு போன மூணு பேரும் உள்ளே வந்துட்டு டீ ரெடியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் கேட்குறாரு மிஸ்ஸஸ் ஆப்பிள்டன் கிட்ட, யார் அது இப்படி ஓடுறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ, அவர் தான் ஃப்ராம்டன் நட்டில், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஜென்டில்மேன், வேறு எதுவுமே பேசலைங்க, அவரோட இல்னஸை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பார்த்தீங்களா, சொல்லிக்காமல் இப்படி தலை தெரிச்சு ஓடுறாங்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ பேயை பார்த்த மாதிரி இப்படி ஓடுறாரு, நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, வேற எதுவும் இல்லை, அவர் உங்கள் கூட அந்த நாய் வந்துச்சுல ஸ்பானியல், அதை பார்த்து பயந்துட்டாரு. அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், அவர் இந்தியாவில் கேஞ்சஸ் பக்கத்தில் நைட்டு ஃபுல்லாக இவர் சுடுகாட்டிலே இருக்க வேண்டியதாயிருச்சான், ஏன்னா நாய் விரட்டு இவர் புதுசாக புதைக்கிறதுக்கு குழி தோண்டி வச்சுருப்பாங்கள்ல, அதுக்குள்ளே அவர் படுத்திருந்தாராமோ, சுற்றி நாய் வெளியவே வர முடியாமல் அவரை
அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சிருச்சான். அந்த நைட்டு ஃபுல்லாக அவர் ஏதோ க்ரியேச்சர்ஸ் அவர் மேலே ஊறிக்கிட்டே இருந்துச்சாமா, அவ்வளோ பயந்தவர். அது அப்படிப்பட்டவர்கிட்ட போய் இந்த நாய் முன்னாடி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதனால தான் அவர் தலை தெரிச்சு ஓடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்பயும் அந்த பொண்ணுக்குள்ளே அப்படி ஒரு குறும்பான சிரிப்பு, என்னென்னா அவ்வளோ சேட்டை. அங்கே யாருமே சாகலை, வேட்டைக்கு அன்றைக்கி காலையில் போயிருக்காங்க. அதை வச்சு இந்த பொண்ணு தானாக கதையை க்ரியேட் பண்ணி சொல்லிருச்சு. அதில் ஏன்டா தப்பிச்சு ஓடுறாருன்னு கேட்டால், அதுக்கும் தனியாக சடனாக அட் அ டைமில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் புதுசு புதுசாக ஸ்டோரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருக்குது. அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு. இதுதான் த ஓப்பன் விண்டோ அப்படிங்கிற ஸ்டோரியோட சம்மரி. இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்கு சம்மரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், விட்டி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.